அமல் சினிமாவில் முன்னணி நடிகராக வருபவர் நடிகர் அஜித்குமார். இவர் வருஷத்துக்கு ஒரு படத்தை கொடுத்து ஓடிட்டு இருக்காரு. அந்த வகையில் அடுத்ததாக மகிழ் திருமேனி இயக்கத்தில் லைகா நிறுவனம் தயாரிப்பில் உருவாகி வரும் விடாமுயற்சி படத்தில் விறுவிறுப்பாக நடிச்சிட்டு வராரு. படத்தோட இரண்டாம் கட்ட ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இந்த படத்தின் ஷூட்டிங் அப்போது சென்னை வெள்ளத்தில் மக்கள் கஷ்டப்பட்ட போது அஜித் உதவி செஞ்சார்னு பல தகவல்கள் வெளியாச்சு. இதில் சில பொய் தகவல்களும் இருக்கிறதா பிரபல திரை விமர்சகர் அந்தனன் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, பொதுவாக அஜித்துக்கு ஒரு பழக்கம் இருக்கு, மக்களுக்கான சேவை செய்ய வேண்டியது அரசு தான், அது அவங்களோட வேலை, நான் ஒழுங்கா வரி கட்டுறேன், இதை மட்டும்தான் அவர் செய்வார், அதுக்குன்னு உதவியே செய்ய மாட்டார்னா நான் சொல்லலை, அது வெளிப்படையா செய்ய மாட்டாரு. அப்படி எதுவும் இயற்கை சீற்றத்துக்காக நிதி கொடுக்க நினைச்சா அதை நேரடியாக முதல்வர் நிதிக்கு மட்டும்தான் கொடுப்பாரு, இல்லை நேரடியாக ஆன்லைன்ல மாற்றி விடுவார், ஹெலிகாப்டர்ல சாப்பாடு போடுவது, மக்களை தன் வீட்டில் தங்க வைக்கிறது, இதெல்லாம் அஜித் செய்யவே மாட்டாரு. அப்படி இந்த சென்னை வெள்ளத்தில் மக்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்ததா பரப்பப்பட்டு வரும் தகவல் கூட உண்மல்ல. அப்படி ஒரு தகவலை நீங்க பார்த்தா கூட சிரிச்சுக்கிட்டு கடந்து சென்று விடுங்கள்னு சொல்லியிருக்காரு அந்தனன்.